அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் ஜோதிடத்தில் ஒவ்வொரு நிகழ்வுகளுக்கும் காரண காரியங்கள் உண்டுங்க அதுவும் நம்ம அக்ஷயலக்கண பத்ததியில் நிறைய இன்னைக்கு ஒரு அம்மா ஜாதகம் பார்க்கும்போது கேட்குறாங்க போது உள்ள கிரகநிலைகள் படி ஐப்பசி மாதம் என் பொண்ணு பிறந்திருக்கா என் கணவருக்கு ஆகாதுன்னு சொன்னாங்க ஆனால் பிறந்தபோது இப்போ அவளுக்கு வயசு இருபத்தி நாலு வயசு ஆகிறது என் கணவருக்கு இப்போதான் சமீபத்துல ஒரு நிகழ்வு வந்து ஏற்பட்டது உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலை அமைஞ்சது அப்போ ஏன் பிறந்தபோது அது நடக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வியை முன் வச்சாங்க பிறந்த போதுல அவங்க சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனா அப்போல்லாம் எதுவும் நடக்கல இப்ப நல்லா இருக்கும்னு சொன்னபோது இந்த மாதிரி ஆபத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க அப்போ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம அச்சயலகன பத்ததி ஜோதிடத்தில் ஒவ்வொரு லக்னங்கள் செல்லும் போதும் இதுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு கன்ஃபார்மான ஒரு உறுதித்தன்மை அப்படிங்கிறத நிச்சயமாக உண்டு பொதுவுடைய மூர்த்தி சார் அவங்க இந்த அச்சயலகன பத்ததி ஜோதிடத்தை உருவாக்கியவர் ஒவ்வொரு லக்கணங்கள் செல்லும் போதும் இதுதான் நடக்கும் அவங்களுக்கு இந்த பத்து வருட காலகட்டங்களில் இது நடந்தே தீரும் அப்படிங்கிற ஒரு தீர்மானமான ஒரு நிகழ்வுகளை எடுத்து கொடுத்துருக்காங்க அப்போ அந்த அம்மாவுக்கு இப்போ அந்த பொண்ணுக்கு பிறக்கும் போது அந்த பொண்ணுக்கு மேஷ லகனம் இப்போ நடப்பில் வந்து கடக லக்னம் போய்கிட்டுருக்கு இருக்கு அப்போ கடக லக்கணத்துல திருமணத்திற்கு பார்க்கலாமா அப்படிங்கிறதான் அவங்களுடைய கேள்வியா இருந்தது திருமணத்திற்காக தான் பார்த்தோம் அப்போ நான் சொன்னேன் திருமணம் பார்க்கும்போது இந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க கடக லக்கணம் யாருக்கு அட்சய லகனமாக போனாலும் அவங்க திருமண வாழ்க்கையில சில சங்கடங்களை சந்திச்சே தீரணும் இதை மாற்றவே முடியாது அப்படிங்கிற ஒரு நிகழ்வு உண்டு அப்போது இந்த கடக லக்கணக்காரங்களுக்கு நம்ம சொல்ல வேண்டிய அறிவுறுத்தல் என்ன அப்படின்னா எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்கோங்க சனி பகவான் ஒருத்தரை எங்க அடிப்பார் அப்படின்னா அவங்க எங்க அங்கே தான் அடிப்பார் அதனால எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்கோங்க அப்பதான் இந்த பொண்ணுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறப்போ அந்த அம்மா இல்ல என் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை அமையும் சொல்லியிருக்காங்க ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்காங்க ஆனா நீங்க இப்படி சொல்றீங்களே எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னாங்க இது கஷ்டப்படுறதுக்காக சொல்லக்கூடிய நிகழ்வு கிடையாதுமா இந்தந்த லக்னம் போகும்போது இதுதான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு நிர்ணயம் உண்டு அதன்படி கடக லக்னம் போகும்போது கணவனால கொஞ்சம் அவஸ்தைகள் உண்டு அப்படின்னு இருக்கு அதுக்காக நீங்க எதிர்பார்ப்புகளை குறைச்சுக்கிட்டு கொஞ்சம் இறங்கி வந்து வரன் தேடுங்க திருமணத்தை எளிமையான முறையில நடத்துங்க ஏன்னா ஆடம்பரத்திற்கும் சனீஸ்வரனுக்கும் ரொம்ப தூரம் அதனால ஆடம்பரமா நீங்க சில விஷயங்கள் செய்யணும்னு நினைக்கும் போது அதனால அவஸ்தைகளை சந்திப்பீங்க எளிமையா திருமணத்தை நடத்துங்க அப்படின்னு சொன்னோம் அது அவங்களால கொஞ்சம் மனசுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்ப சொன்னேன் ஒவ்வொரு லக்கணங்கள் செல்லும் போதும் இதுதான் அப்படிங்கற ஒரு தீர்மானமான பதிலை எழுதி வச்சுட்டாங்க இதுவே இதுக்கு முன்னாடி மிதுன லக்னம் போச்சு மிதுன லகணத்துல அப்ப அப்பாவால எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் கிடைச்சிருக்காதுமா அதனால ஒவ்வொலகணம் அதுவே ரிஷப போகும்போது அந்த ரிஷப காலகட்டங்கள் அப்படிங்கறது ஒரு மாதிரியான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்தக்கூடியது மூத்த சகோதரனால கிடைக்கக்கூடிய நன்மைகள் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சில நிகழ்வுகளை சொன்னதுக்கு அப்புறம்தான் அவங்க யோசிச்சாங்க ஆமாங்க என் பொண்ணுக்கு மிதன லக்னம் போகும்போது அவங்க அப்பா இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அப்போது இது எங்கே இருந்து இந்த உண்மைகள்லாம் வெளிப்படுது அப்படின்னா அச்சய லக்கணத்தில் பலன் பாருங்கள் அச்சய லக்கணத்தில் பார்க்கும்போது கட்டாயம் அந்த பலன்களுடைய தன்மைகள் உங்களுக்கு திருப்திகரமானதாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ அந்த அம்மாவுக்கு சொன்ன லக்னம் போகுது உங்களுக்கு வரக்கூடிய மாப்பிள்ளை கண்ணாடி போட்ட மாப்பிள்ளையாக அமைவார் கண்ணாடி போட்ட பையனாக பாருங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா கண்ணாடி போடுறதே ஒரு பரிகாரம் தாங்க நிறைய பேருக்கு நம்ம சொல்லக்கூடிய நிகழ்வுகள் அதுதான் உங்கள் ஜாதகத்தில் என்ன அமைப்போடு இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி வரன்களை பாருங்க அந்த மாதிரி பார்க்கும்போது தான் உங்கள் வாழ்க்கையில் சாதகமான பலன்கள் நிறையவே கிடைக்கும் இதை உணர்த்துவது தான் அச்சயலகண பத்ததி ஜோதிடம் அதனால தான் அச்சயலக்கண பத்ததி ஜோதிடம் படிங்க இந்த காலகட்டங்கள் இந்த பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அப்படிங்கிறப்போ நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படின்னு உங்களை வழி நடத்துவதும் எச்சரிக்கை செய்வதும் உங்கள் வாழ்க்கை பாதையை நீங்கள் தடுமாற்றம் இல்லாமல் கடந்து செல்றதுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு ஜோதிடமே அட்சிய இலக்கணப்பகுதி ஜோதிடம் நன்றி